अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। कृष्ण अवतार वर्णने। सांद्रानंदतनु हरेणनुपुरा दैवासुरे संगरे त्वत्कृत्ता अपि कर्म शेष वशतो एतेन याता गतिं तेषां भूतल जन्मनां दिदिभुवा भारेण दूरार्दिता भूमि प्राप विरिञ्चमाश्रितपदं देवैः पुरैवागतैः। परमानंद स्वरूपरान भगवाने उन्नाल दैवासुरे संगरे देवासुर युद्धत्तिल பல அசுரன்மாரையும் பகவான் விக்கிரகம் பண்ணினார். ஆனால் அவளுக்கு மோட்சம் கிடைக்கலையாம். அதனால் அவள் பூமியில் கர்ம குணங்களுடைய பலனாக ராஜாவாக பிறவி எடுத்தார்கள். ஆனால் அந்த ராஜாவாக இருந்தாக ஆனால் கூட பாரேண தூரார்த்திதா துஷ்ட ராஜாக்கன்மாராயிட்டா. அவளுடைய பாரத்தினால் பூமாதேவிக்கு தாங்க முடியலையாம். அப்போ பூமாதேவி என்ன பண்றா, தேவை புரைவாகதை நேர போய் தேவன்மார்கிட்ட ஆசிரயம் அபயம் என்று நிற்கிறாளாம் பூமாதேவி. தேவர்களும் பூமாதேவியும் சேர்ந்து பிரம்மபாதங்களை சரணமடைந்தார். ஹாஹா துர்ஜன பூரி பாரமதிதாம் பாதோ நிதௌ பாதுகாம் एतां पालय हन्त मे विवशतां संपृच्छ देवानिमां इत्यादि प्रचुर प्रलाप विवशां आलोक्य धाता महीं देवानां वदनानि वीक्ष्य परितो दध्यौ भवन्तं हरे। ब्रह्मदेवा பிரம்மதேவர்கிட்ட போய் சொல்கிற, ஹா ஹா துர்ஜன, இந்த துர்ஜனங்கள்னால பாரம் ரொம்ப பூமாதேவிக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பாரத்தினால ஆவரண ஜலத்தில் முங்கி தாழ்ந்துருக்கா. அப்பேற்பட்ட அந்த பூமாதேவியை காப்பாத்துங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. இப்படி தயனீயமான இந்த அவஸ்தையை பார்க்குறா. இதை பற்றி நீங்கள் கேளுங்கோ பகவான்கிட்ட அப்படின்னு சொல்கிறா. பூமாதேவியும் அழறா, ரொம்ப பாரமாக இருக்குது துஷ்ட ஜனங்கள்னால, இதுக்கு ஒரு முடிவு காரணம் என்று பிரம்மதேவர்கிட்ட சொல்கிறார். பிரம்மதேவரும் இவெல்லாம் பார்த்துட்டு தியானம் பண்ணுறார் பகவானை. ஹரே பவந்தம் ஹரே, ஹரியை தியானம் பண்ணுறார். ऊचे चाम्भुजभूरमूनयिसुरा सत्यं धरित्र्या वचो नन्वस्या भवतां च रक्षणविधौ दक्षो हि लक्ष्मीपतिः। सर्वे शर्वपुरःसरा वयमितो गत्वा पयो वारिधिं नत्वा तं स्तुमहे जवादिदियुः சாகம் தவா கேதனம். அதுக்கப்புறம் பிரம்மாட்ட பிரம்மதேவர் வந்து இப்படி சொன்னார். தியானம் பண்ணினதுக்கப்புறம், தேவர்களே பூமாதேவியுடைய வார்த்தைகள் சத்தியம்தான், சத்தியம் தரித்ரியா வச்சக, சத்தியம்தான் பூமாதேவி சொல்கிறா. நம்ம ஒன்று பண்ணுவோம், பூமாதேவியும் கூட்டிண்டு இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு காண்றதுக்கு மகாவிஷ்ணுவே சரணம் அடைகிறோம். அவருக்கு தான் லக்ஷ்மிபதி, லக்ஷ்மிபதி தான் இதுக்கு ஒரு சாஸ்வதமான நிரந்தரமான ஒரு முடிவு காண முடியும். அதனால எல்லாரும் போகிறோம் என்று மகேஸ்வரனுடைய நேதத்துவத்தில் எல்லாரும் பார்க்கடலில் போனால் மகாவிஷ்ணுவை ஸ்துதி பண்ணினா பிரசன்னமாக்கணும் அப்படின்னு
ते मुग्धानिलशाली दुग्ध जलधे तीरं गता संगता यावत् पदचिन्तनैक मनसः तावत् स पातो जभूः त्वद्वाचं हृदये निशम्य सकलान् आनन्दयन्नु जीवान् आख्यातः परमात्मना स्वयमहं वाक्यं तदा कर्ण्यताम् சுகந்தவாகியான அழகான காற்று வீசறது அந்த பாலாரி பாலாரியில் பார்க்கடல்ல அந்த தேவன்மாரெல்லாம் பகவானுடைய பாதாரவிந்தத்தில் உறச்ச பக்தியோட சித்தவருத்தியோட வந்திருக்கா. அப்போ பிரம்மதேவர் தியானம் பண்ணுறார். அந்த சமயத்தில் பகவான் பிரம்மதேவர்கிட்ட அருள் பண்ணினார். கண் திறந்ததும் பிரம்மதேவர் சொல்கிறார், பகவான் வந்து எங்கிட்ட திருவச்சனங்கள் சொன்னார், தியானத்தில் இருக்கிறத அதை நான் சந்தோஷபூர்வம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்று சொல்கிறார். பகவான் வந்து சொன்ன வார்த்தைகள் இங்கே பிரம்மதேவர் தேவர்கள்கிட்ட சொல்கிறாளாம். ஜானே தீன தசாமகம் திவிஷதாம் பூமிஷ்ச பீமைர் நிருபைஹி தக்ஷேபாய பவாமி யாதவ குலே सोहं समग्रात्मना देवा वृष्णिकुले भवन्तु कलया देवांगनाश्च वनौ मत्सेवार्थमिति त्वदीय वचनं पाथो जभूरु जीवान् என்ன சொன்னார் பகவான், பூமிக்கும் தேவர்களுக்கும் துஷ்ட ராஜாக்கர்மரால உண்டான இந்த தயனீயமான அவஸ்தை நான் புரிந்து கொள்கிறேன், எனக்கு புரியறது. இந்த துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுறதுக்கு வேண்டி யாதவ குலத்தில் நான் சமக்ராத்மாவா அப்படிங்கிற, அது என்ன சமக்ராத்மனா அப்படின்னா பூர்ணம் அப்படிங்கிறது, பூர்ணனா நான் பிறவி எடுப்பேன், அவதாரம் பண்ணுவேன். தேவன்மாரெல்லாம் என்ன பண்ணுங்கோ, தேவா விருஷ்ணி குலே, தேவன்மாரெல்லாம் சேவை பண்ணுறதுக்கு வேண்டி விருஷ்ணி குலத்தில் பிறக்கட்டும், தேவாங்கனர்களும் பிறக்கட்டும். இப்படி பகவானுடைய வார்த்தைகள் வந்து பிரம்மதேவர் அவள்கிட்ட அருள் பண்ணினார். ஸ்ருத்வா கர்ண ரசாயனம் தவ வஜஹ சர்வேஷு நிர்வாபித ஸ்வாந்தேஷ்வீஷ கதேஷு தாவக கிருபா பீயூஷ திருப்தாத்மசூ விக்யாதே மதுராபுரே கிள பவத் சாநித்ய புண்ணியோத்தரே தன்யாம் தேவகநந்தனா முதவஹ ராஜாச சூராத்மஜ. பகவானே, பிரம்மாதிகளான எல்லா தேவர்களும் கர்ணாமிருதமா அழகா காதுக்கு அமிர்தமா இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமடைந்தார்கள். பகவானுடைய கிருபையாக கூடின அமிர்தத்துல சந்திருப்தியானார்கள். சந்திருப்தியாகி அவள் வந்து திரும்பி போனான். அதுக்கப்புறம் பகவானுடைய சாநித்தியத்தில் புண்ணியத்தினால சுப்பிரசித்தியான அந்த மதுராபுரியில் சூரசேன புத்திரனாக இருக்கக்கூடிய அந்த வசுதேவரும் பாக்யவதியாக இருக்கக்கூடிய தேவக புத்திரியும் இருக்கக்கூடிய தேவகி, அந்த தேவகியும் இவா ரெண்டு பேரும் தன்யாம் தேவகநந்தனா முதவஹ ராஜா சசூராத்மஜ. அவளுக்கு திருமாங்கல்ய தாரணம் உண்டாகிறது, விவாகம் பண்ணினா. உத்வாஹாவசிதௌ ததீய சஹஜ கம்சோத சம்மானயன் ஏதௌ சூததயாகத பதிரதே வியோமோத்தயா த்வத்கிரா அஸ்யாத்வாம் அதிதுஷ்டமஷ்டமசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதஹ சந்த்ராசாத் சது ஹந்து மந்தி ககதாம் தன்னீம் கிருபாணீம் அதாத். கல்யாணத்துக்கு பிறகு தேவகியுடைய அண்ணாவா இருக்கக்கூடிய கம்சன் அவளை தேரில் ஏற்றி நானே தேராளியா அவளை கூட்டிட்டு போகிறேன் என்று அவளுக்கு மரியாதை பண்ணினார். அந்த வழி போகிற வழியில்
கூப்பிடுறா. அஸ்யாஸ்துவாம் அதி துஷ்ட நஷ்டமசுதோ ஹந்தேதி. ஹே கம்சா, இந்த தேவகியுடைய எட்டாமத்த புத்திரன் அதி துஷ்டனா உன்னை வதம் பண்ணுவர் அப்படின்னு ஆகாஷவாணி அசரீரி கேக்கிறது. இது கேட்டதும் தன் பிராணனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதும், என்னதான் அன்பு இருந்தாலும், என்னதான் தங்கி இருந்தாலும், என்னதான் உற்றவர்கள் ஆனாலும், இதெல்லாம் கண்ணுக்கு காணாது. பிராணனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு வந்துடும். அப்போ கம்சனுக்கு கோபம் வந்தது, தன்னுடைய பயம் வந்தது. அது வேற சந்திராசாத்து ஹந்துமந்தி ககதாம், எனக்கு ஒரு யமனா அப்படின்னு பயம் வந்தது. எந்த குட்டியும் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு 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 குழந்தையே இந்த பூமியில ஜனிக்கப்படாது அப்படின்னு ஆயிடுச்சு. கிருண்ணானஷ்சி குரேஷு தாம் கலமதி சௌரேஷ்டிரம் சாந்த்வனைஹி நோ முஞ்சன் புனராத்மஜார் பணகிரா பிரீதோ தயாதோ கிருஹான் ஆத்யம் த்வத் சகஜம் ததார்ப்பிதமபி ஸ்நேஹேன நாஹன்னசௌ துஷ்டானாமபி தேவ புஷ்ட கருணா த்ருஷ்டாஹி தீரே கதா. வசுதேவரோ கிஞ்சி கிஞ்சி பார்க்கிறார். ஏன்னா இவர் வந்து தேவகியே, நான் வந்து வாளை ஊறி தேவகியே வட்ட கிளம்பிவிட்டார். அப்பேற்பட்ட அந்த கம்சனை எப்படியாவது சமாதானம் பண்ணணும் அப்படின்னு வசுதேவர் என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறார். அனுநயனமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கம்சன் எதுவுமே பார்க்கலை. சௌரேஷ்சிரம், அந்த தேவகியுடைய முடியை பிடிச்சு இழுத்து கீழே போட்டு தன்னுடைய வாளால வெட்டலாம் அப்படின்னு ஓங்குறார். அதுக்கப்புறம் வசுதேவருக்கு ஒரு உபாயம் தோணித்து, கம்சா நீ ஏன் தேவகியை வதம் பண்றாய்? தேவகியில பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை தானே உனக்கு யமனா இருப்பார் அப்படின்னு சொன்னார். அதனால நான் எட்டாவது குழந்தைன்னு இல்லை, முதல் குழந்தையிலேருந்து எல்லா குழந்தையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சுடுறேன், தேவகியை விட்டு வையேன். இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு, அதை அமங்கலப்படுத்துறமா வேண்டாமே அப்படின்னு சொல்றா. கம்சனுக்கும் சரி சரியா பட்டது அப்படின்ட்டு இவா ரெண்டு பேரையும் காராகிரகத்தில் போட்டு விட்டா. காராகிரகத்தில் போட்டு வசுதேவருக்கு முதல் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை தூக்கி தேவகிக்கும் மனசில்லா மனசோட வசுதேவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு, என்னோட வார்த்தையை காப்பாத்தண்டாமா தேவகி அப்படின்னு அந்த குழந்தையை தூக்கிட்டு கம்சர் முன்னால் வைத்தார். இந்தா முதல் குழந்தை என்று கம்சர் அப்படி குழந்தைய பார்த்ததும் ஒரு அன்பு வந்துடுத்து. எட்டாவது குழந்தை தானே என்ன கொல்ல போகிற, அதனால் இந்த குழந்தை எங்கிட்டயே வளர்ந்துக்கட்டும் அப்படின்னு கம்சர் வந்து வசுதேவர்கிட்ட சொல்லவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டுறது. அப்ப இதுல சொல்ற நாராயண பட்டதிரி, திருஷ்டாகி தீரே கதா புஷ்ட கருணா, என்னதான் அசுரர்கள் ஆனா கூட துஷ்டன்மார் ஆறா கூட அந்த புத்தியில சில சமயத்துல சில அவசரங்கள்ல கருணை உண்டாகிறது அப்படின்னு காணப்படுறது இந்த விஷயத்துல அப்படின்னு நாராயண பட்டதிரி சொல்றார். தாவத்வம் மனசைவ நாரத முனிஹி ப்ரோசேத போஜேஸ்வரம் யூயம் நன்வ சுராசுராச்சயதவோ ஜானாசி கிம் ந பிரபோ மாயாவீச ஹரிர்பவத்வதக்ருதே பாவீசுர பிரார்த்தனாத் இத்யாகர்ண்ய யதூன தூதுனதசௌ சௌரேஷ்ச சூனூனஹன். பகவத் பிரேரிதனா நாரத மகர்ஷி வந்து இந்த போஜேஸ்வரனான கம்சனை கம்சங்கிட்ட வந்தார். கம்சனை குழப்பித்து விட்டார். எட்டாவது குழந்தை சொல்றையே, நீ ஏன் இப்படி மூட்டனா இருக்கை, முட்டாளா இருக்கை? எட்டாவது குழந்தை எப்படி வேணும்னா வரலாமே. ஏன்னா முதல் பிறந்த ஆறு குழந்தைகளும் முன் ஜென்மத்தில் நாரத மகர்ஷியால் சாபம் கொண்டு காலநேமி என்கின்ற கம்சன் வந்து காலநேமியாக இருந்த, அப்படி தன்னுடைய குழந்தை ஆறு குழந்தைகளும் பரிஹசிக்க நாரத மகர்ஷி சாபம் கொடுக்கற
இவர் கையாலேயே அடுத்த ஜென்மத்தில் உனக்கு பிறவி போகும் அப்படின்னு. அந்த சாபம் சத்தியமாக்கிறதுக்கு வேண்டி பகவான் அனுப்பி நாரத மகர்ஷி சொல்லவும் கம்சனுக்கு குழம்பித்து மூளை. அப்படி சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் என்று கம்சன் எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு எல்லாரையும் வாளால வெட்டி அறுத்து போட்டார் குழந்தைகளை. மேலும் அந்த யாதவர்க்கு வேண்டி பல விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தா. கம்சன் தானே ராஜா, இப்போ யாதவருக்கு வேண்டி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா, அதெல்லாம் வேண்டா வைத்தார்கள். யாதவர்களே கஷ்டப்படுத்தினா. சச்சித் சுகைகாத்மக தேவக்யா ஜடரம் விவேஷித விபோ சம்ஸ்தூயமான சுரை சத்வம் கிருஷ்ண விதூய ரோக படலீம் பக்திம் பராம் தேகிமே. தேவகி ஏழாவத்த கர்ப்பம் தரித்தப்போ பகவானுடைய ஆத்மையினால கட்டளையினால மாயாதேவி ஆதிசேஷனா இருக்கக்கூடிய அந்த கர்ப்பஸ்த சிசுவை ரோஹிணியுடைய ஜடரத்துல மாத்தினார். அதுக்கப்புறம் சச்சிதானந்த ஸ்வரூபனான மாதவா, நீங்களே ஸ்வயம் தேவகியுடைய ஜடரத்துல போனீர்கள். அப்புறம் இப்படி ஜடரத்துல தேவகியுடைய ஜடரத்துல பகவான் சூக்மஸ்வரூபியா போனதும் தேவர்களுக்கெல்லாம் புரிந்து விட்டது, வளம் சந்தோஷம் அடையார்கள். ஏன்னா இப்போ பகவானுடைய அவதாரம் உண்டாக போகிறதே அப்படின்னு எல்லாரும் காத்துருக்கா சந்தோஷத்தோட கானங்கள் எல்லாம் ஆலபிக்கிறாளாம். பக்தியோட தேவகி கர்ப்பஸ்தனா இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தே சத்வம் கிருஷ்ண விதூய ரோக படலீம், கிருஷ்ணமூர்த்தே என்னுடைய ரோகத்திலிருந்து காப்பாற்றணும் என்னை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கிருஷ்ண அவதாரத்தை 38வது தசகத்துல அழகா வர்ணிக்கிறார். ஆனந்த ரூப பகவன் நயி தேவதாரே பிராப்தே பிரதீப்த பவதங்க நிரீயமானை காந்தி விரஜைரிவ கனாகன மண்டலைர்த்யா ஆவ்ருண்வதி விருருஜே கில வர்ஷவேலா. ஆனந்த ரூபா ஆனந்த ஸ்வரூபா பகவானே அப்படின்னு அழகா அந்த கிருஷ்ணாவதாரத்தையே ஆனந்த ரூபா என்கின்ற உத்தமமான வார்த்தையினால நாராயண பட்டதிரி தொடங்குறார். பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலேந்து பிரசரிக்கக்கூடிய ஷியாமல காந்தியனால ஆகாயமெல்லாம் இருட்டு மழை வரப்போறது அப்படிங்கிற ஒரு ஸ்திதியில இருக்கு. எல்லாருமே சந்தோஷம், பிரகிருதி பூரா சந்தோஷம் அடைஞ்சிருக்கா. பூக்கள் எல்லாம் ராத்திரியில புஷ்பிக்கிறதா, ஏன் அப்படின்னா கார்த்தால புஷ்பிக்கின்ற விஷயம், சூரியன் முன்னால புஷ்பிக்கின்ற விஷயம், ஏன் ராத்திரி நிலாவும் முன்னால புஷ்பிக்கிறது அப்படின்னா பகவான் சூரிய பிரகாசனாங்க வந்து தோன்றாரு. அதனால பகவான் சூரியனா வந்து அந்த புஷ்பங்களை புஷ்பித்தார் அப்படின்னு பல பிரகிருத்தியில இருக்கக்கூட பல வர்ணனைகள் சொல்ற. இதெல்லாம் பார்க்கறத பிரகிருதியை பார்த்தாலே ஏதோ ஒரு மங்களமான ஒரு காரியம், பகவான் அவதாரம் பண்றதுக்கு உண்டான சமயம் நெருங்கி விட்டது என்று சுலபமா புரிந்து விட்டணும். பிரகிருதியே காமிக்கிறது, ஏன்னா எல்லாரும் ஒரு சின்ன மண் தறி கூட சந்தோஷம் அடைஞ்சுதான் பகவானுடைய அவதாரம் பண்ண போறார் அப்படின்னு ஆகாம்ஷையா ரொம்ப சந்தோஷமா காத்துன்னு இருக்கா எல்லாரும். அந்த சமயத்துல ஆஷா சுஷீதல தராசு திக்கெல்லாம் மழை பெஞ்சு அழகா தணுத்திருக்கான். சஜ்ஜனங்கள் எல்லாம் நிறைய பல பல காலமா சிராபி காலமா அவளுடைய ஆசையா இருந்தது பகவான் பிறக்கணும் பூபாரத்தை குறைக்கணும் என்று. அந்த விஷயம் நடக்க போறதேன்னு சந்தோஷம் அடைந்தார்கள் சஜ்ஜனங்கள். மேலும் அந்த சமயத்துல நைஷா கரோதய விதோ நிஷி மத்யமாயாம்
க்லேஷாபஹஸ்த்ரி ஜகதாம் த்வமிஹா விராசி. பாதிராத்திரி சமயத்துல சந்திரன் உதிக்கிற வேளையில மூலகத்தோடைய துக்கத்தை க்லேஷாபஹஸ்த்ரி ஜகதாம் மூலகத்தினுடைய துக்கத்தையும் இல்லாம பண்றதுக்கு வேண்டி பகவான் த்வமிஹா விராசி பகவான் அங்க அவதரித்தார். நாராயண 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 பகவந்தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கணசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மஹார்ஹவைடூர்ய கிரீட குண்டல த்விஷாப நிஷ்வக்த சஹஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சிங்கத கங்கணாதிபிஹி விரோஜமானம் வசுதேவ ஐக்ஷத தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வ குஹாஷயஹ ஆவிராசீத் யதா ப்ராச்யாம் திஷிந்துரிவ புஷ்கலஹ. ஸ்ரீ கிருஷ்ண பகவானா அங்க தேவகி கர்ப்பத்திலேந்து பகவான் அங்க ஆவிராசீத் அவதாரம் பண்ணினார். அந்த காராகிரகத்துல பால்ய ஸ்பிருஷா விவபுஷா ததுஷா விபூதி உத்யத் கிரீட்ட கடகாங்கத ஹாரபாச சங்காரிவாரி ஜகதா பரிபாசிதேன மேகாசிதேன பரிலேசித சூதி கேஹே. பகவானே சிசு ரூபமா அழகா வந்திருந்தாலும் சரி, பகவான் எப்படி இருக்காரா, மதிசோபையா ஐஸ்வர்ய பூர்ணமா தெய்வீகமான கிரீடங்கள் கடகங்கள் அங்கதங்கள் முத்துமாலைகள் எல்லாம் அணிந்து வைஷ்ணவமான பாஞ்சஜன்யம் சுதர்சனம் அம்புஜம் கௌமோதகி எல்லாம் சதுர்புஜமா அங்க அவா சூதிகா கிரகத்துல சியாமலசுந்தரமான காந்தியோட பகவான் சோபித்தார். வக்ஷஸ்தலே சுகநிலேன விலாசி லக்ஷ்மி மந்தாட்ச லட்சித கடாட்ச விமோக்ஷ பேதை தன்மந்திரஸ்ய கலகம் சகிருதாமலக்ஷ்மீ உன்மார்ஜயன் இவ விரேஜித வாசுதேவ. வசுதேவ புத்திரனா பகவான் அவதாரம் பண்ணின நேரத்துல பகவானுடைய மார்பிலேயே வக்ஷஸ்தலே சுகநிலீன வக்ஷஸ்தல வக்ஷஸ்தலத்திலேயே லயித்திருக்கக்கூடிய ஐஸ்வர்ய தேவதையும் கூட்டிட்டு வந்துட்டாரா. ஏன்னா எல்லாருக்கும் ஐஸ்வர்ய கடாட்சம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக. அந்த துஷ்டனான கம்சன் வசுதேவ கிரகத்தில் வருத்த அந்த அந்தகாரத்தை எல்லாம் நீக்கி அலக்ஷ்மியை நீக்கி லக்ஷ்மியை கொடுக்கணுமே. கம்சனுடைய பிரவர்த்தினால லக்ஷ்மியே இல்லை அங்க. அந்த லக்ஷ்மியை அலக்ஷ்மியா இருக்கக்கூடியது லக்ஷ்மி கடாட்சத்தினால அங்க எல்லாம் பிரகாசிக்கட்டும் என்று பகவான் தன்னுடைய லக்ஷ்மி தாயாரையும் மார்பில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய தேவத்தையான லக்ஷ்மி தாயாரையும் கூட்டிட்டு வந்தாராம். சௌரிஸ்து தீர முனி மண்டல சேதசோபி தூரஸ்திதம் வபுரு தீட்சிய நிஜேக்ஷணாபியாம் ஆனந்த பாஷ்ப புலகோத்கம துஷ்டாவதிருஷ்டிமகரந்தர சம்பவந்தம். ஞானிகளான யோகிகர்களுக்கும் அந்தர் திருஷ்டமா காணப்படுறதில்லை தென்படுறதில்லை பகவானு. ரொம்ப தபஸ் பண்ணிதான் தெரியறது. அப்பவும் தெரியறதா கேட்டா ஷுவரா சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சாட்சாத் பரம்பொருள் பாஹ்ய நேத்திரங்களால அங்க வசுதேவருக்கு முன்னால தென்பட்டார் அப்படின்னதும் வசுதேவருக்கு ஆனந்த பாஷ்பம் ஆனந்த அஸ்ருக்களால ரோமாஞ்ச புலகிதனா
தொண்டையெல்லாம் வரலறது கத்கத கண்டமா கண்ணல அழகா ஆனந்த தேன் பொழியறது அங்க. அப்பேற்பட்ட அந்த வசுதேவர் பகவானை வாழ்த்தி ஸ்துதித்தார். என்ன ஸ்துதித்தார்? தேவ பிரசீத பரபூருஷ தாபவல்லி நர்லூ நிதாத்திர சமநேத்திர கலாவிலாசின் கேதான பா குரு கிருபா குருபிஹ் கடாட்சைஹி இத்தியாதி தேன முதிதேன சிரம் நுதோ பூ. வசுதேவர் ஸ்துதிக்கிறார் பரமாத்ம ஸ்வரூபனான பகவானே சர்வநியந்தாவே, துக்கமாக கூடின இந்த அலையை நிறுத்துறதுக்காக இந்த சமுத்திரத்தையே தாண்ட வைக்கிறதுக்காக வந்த ஆயுதமே அப்படிங்கிறார். ஆயுதமாக்கும் பகவான், துக்கத்தை எல்லாம் ஒழித்து கட்டுறதுக்கு, கஷ்டங்களை எல்லாம் மாத்துறதுக்கு பகவானால தான் முடியும். பகவான் தான் ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் நம்மள்கிட்ட இருந்த பயமே இல்லை, எந்த பயமும் வேண்டாமே, நிர்பயனா வாழலாம் அப்படின்னு காண்பிக்கிறார் இங்க ஸ்துதியில. அப்பேற்பட்ட பகவானே கலாவினாசி கடாட்சைஹி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, அந்த அத்தியதிகமான கருணை பொழியக்கூடிய அந்த நேத்திரங்களால கடாட்சித்து என்னுடைய சகல துரிதங்களையும் என்னுடைய சகல கஷ்டங்களையும் இல்லாம பண்ணுங்கோ அப்படின்னு சௌரி அப்படிங்கிறார். அதி சந்துஷ்டனான சௌரி வசுதேவர் வந்து பகவானே நிறைய நேரம் ஸ்துதித்தார். மாத்ராச்ச நேத்திர சைலாஸ்திருத காத்திரவல்யா ஸ்தோத்ரைரபிஷ்டுத குணஃ கருணாலயஸ்வம் பிராச்சீன ஜன்மயுகளம் பிரதிபோத்ய தாபியாம் மாதுருகிலாததிதமானுஷ பாலவேஷம். ஆனந்த கண்ணீர்னால நனைஞ்சு குதிர்ந்த அந்த லதாசமானமான சரீரத்தோட தேவகியும் பகவானை பிரகீர்த்தித்தார், ஸ்தோத்திரம் பண்ணினாள். தேவகியும் அத்புத பராக்கிரம குணவார வாரதியா இருக்கக்கூடிய பகவான். அந்த பகவான் தேவகிக்கு ஏன் பிறந்தார் அப்படின்னா, வரம் கொடுத்திருந்தார். அதனாலதான் முன் ரெண்டு ஜென்மங்கள்லையும் தொடர்ந்து இந்த ஜென்மத்திலையும் பகவானே புத்திரனா வரம் கேட்டிருந்தா அப்படி பகவான் வந்தார். அந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் தேவகிக்கு சொல்லி கொடுத்தார். நான் சாட்சாத் பகவான் தான் அப்படின்னே சொல்றார். அதுக்கப்புறம் பகவான் தன்னுடைய மாதாவான தேவகியுடைய விண்ணப்பம் படி ஒரு சாட்சாத் பகவானா வந்ததும் தேவகி அம்மாவுக்கு பயமும் பக்தியும் எல்லாம் கலந்து வந்துடுது. அதனால தேவகி அம்மா விண்ணப்பிக்கிறா, மானுஷ பாலவேஷம் சின்ன குழந்தையாவாயேன், சதுர்புஜங்கள் எல்லாம் வச்சு இப்படி ஆயுதங்கள் எல்லாம் எந்துக்கு என் குழந்தையாவாயேன் அப்படின்னு விண்ணப்பித்ததும் பகவான் மனுஷ சிசுவோடைய ஆகிருதியில அங்க காட்சி கொடுத்தார் அப்படிங்கிற. இது என்ன, அந்த தேவகி மாதாக்கும் வசுதேவருக்கும் முன் ஜென்மத்துல பிறந்த அந்த கதை என்னன்னா, சாக்ஷுஷன் என்கின்ற மனுவடைய பரண காலத்துல வசுதேவரும் தேவகியும் அவளுடைய ஆத்ய ஜென்மம் சுதபசு மகர்ஷியும் பிருஷ்ணியும் இருந்தா அவ ரெண்டு பேரும், தேவகி பிருஷ்ணி, வசுதேவர் சுதபசு மகர்ஷி அப்படிங்கிற. அந்த தம்பதிகளுக்கு 16,000 வருஷம் விஷ்ணு பகவானை தபசு பண்ணினார் அந்த தம்பதிகள். விஷ்ணு பிரத்யக்ஷமா என்ன வரம் வேணும் என்று கேட்டப்போ விஷ்ணு பகவானே நீங்களே எனக்கு புத்திரனா பிறக்கணும் என்று அவ விண்ணப்பித்தார். அதுக்கப்புறம் பிருஷ்ணி கர்ப்பனா பகவான் விஷ்ணுவே, அந்த பிருஷ்ணி கர்ப்பனா அவளுக்கு புத்திரனா பிறந்தார். அடுத்த மன்வந்தரத்துல அதாவது வைவஸ்வத மன்வந்தர காலத்துல சுதபஸ்து காஷ்யவனாகவும் பிருஷ்ணி அதிதியாகவும் புனர்ஜென்மம் எடுத்தார்கள். அந்த ஜென்மத்துல அதிதியுடைய தபசுனால பிரார்த்தனையினுடைய பலமா மகாவிஷ்ணு அவளுடைய பிள்ளையாக பிறந்தார். அதாக்கும் வாமன அவதாரம். இந்த ஜென்மத்துல கஷ்யபன் அதிதியும் அல்லாமல் பல நிறைய மனைவிகள் இருந்தா கூட இவா ரெண்டு பேருக்கும் தான் யாகம் பண்ணி, அந்த கஷ்யபன் ஒரு யாகம் நடத்தி பகவானை பிரீதிப்படுத்தி இந்த 3வது ஜென்மத்திலையும் அந்த 2வது ஜென்மத்தில் மோட்சம் அடைந்தார்கள். மேலும்
எகெயின் இந்த மூணாவது ஜென்மத்தில் அந்த சாபத்தினால அவள் வந்து வசுதேவரும் தேவகியாக பிறந்து ரோஹிணியுமா ஜென்மம் எடுத்தார். இதுதான் பூர்வ கதை. அப்படி இந்த மூணாவது ஜென்மத்திலையும் பகவான் கிருஷ்ணனா பிறந்து அவள் அவதாரம் பண்ணினார் அந்த காராகிரகத்தில். त्वत्प्रेरितस्तदनुनन्दतनूजया ते विद्या समारचयितुं सहि शूरसूनुः त्वां हस्तयोरधित चित्तविधार्यमार्यैः अम्भोरुहस्त कलहंस किशोररम्यम् भगवानुडिय नियोगं पडि अंद नंदगोपरुडिय मगळान அந்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு வைங்கோள் அப்படின்னு அப்பாட்ட தேவகி தேவகி வசுதேவர்கிட்ட சொல்லவும் நேராக போய் அங்கே இருக்கக்கூடிய யசோதா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருப்பா, அந்த குழந்தைய திருப்பி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வசுதேவர் ஒரு சின்ன எப்படி எடுக்கிறாளாம், ஹஸ்தயோரதித சித்த விதாரியமாரியைஹி அம்போரு ஹஸ்தம். ஒரு தாவர பூவை எப்படி எடுப்பா, அதே மாதிரி அந்த கலஹம்ச சிசுவா இருக்கக்கூடிய பகவானை தன்னுடைய கரார விந்தங்கள்ல தூக்கிண்டார். அப்ப இதெல்லாம் எந்துக்கு அப்படின்னா, தேவகிக்கு எட்டாமத்த குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சதும் கம்சாதிகள் எல்லாம் பிரமிப்பாளே, கம்சாதிகள்லாம் கன்ஃபியூஷன் ஆவாளே, என்னடா இது இப்படி அப்படின்னு நினச்சிருப்பாளே. அவளை ஒன்று மனசை கொஞ்சம் சஞ்சலப்படுத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் பகவான் பண்ணினார். ஜாதா ததா பசுபசத்மனி யோக நித்ரா நித்ரா விமுத்ரிதமதா கிருத பௌரலோகம் த்வத் பிரேரணா கிமிஹ சித்ரமச்சேதனைர்யத் துவாரை ஸ்வயம் யகடி சங்கடிதை சுகாடம். பகவானுடைய பிறவி ஜனனம் ஜென்மா வேளையில் நந்தகோபுரருடைய கிரகத்தில் மாயா பகவதி ஒரு பெண் குழந்தை அவதாரம் பண்ணினார். அந்த யோக மாயா தேவி ஆகட்டும் பகவானுடைய அனுகிரகத்தினால நியோகத்தால் மதுராபுரியில் சகல ஜனங்களையும் யோக நித்ரைப்படுத்தினா, எல்லாரையுமே தூங்கப்படுத்தினார் அந்த மாயாதேவி. அது மட்டுமல்ல, அச்சேதனங்களான அந்த கையில் கட்டி இருக்கக்கூடிய வசுதேவருடைய கையில் கட்டி இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் பொட்டித்து மாயா சக்தினால் தரிச்சு போச்சு. வசுதேவரும் தன்னுடைய யாத்திரையை தொடங்கினார். மாயா சக்தியால் வசுதேவருக்கு வேண்டி எல்லா கதவுகளும் திறக்கப்படுறது, அது மாதிரி ஆச்சரியங்களான பல காரியங்கள் அங்கே நிகழறது. இதெல்லாம் ரொம்ப அத்தியாச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறார். சேஷேண பூரி ஃபணவாரித வாரிநாத ஸ்வைரம் பிரதர்ஷித பதோமணி தீபிதேன த்வாம் தாரயன் சகலு தன்யதம பிரதஸ்தே சோயம் த்வமீஷ மம நாஷய ரோக வேகான். வசுதேவருடைய காராகிரகத்தில் பூட்டுகள் எல்லாம் தானே தானே திறந்து போகிறது. அதிபாகியவானான அவர் பெருமழையில் குடையா ஆதிசேஷனா வந்து ஆயிரம் பணங்கள்னால அழகா காப்பாத்துறார். நாகரத்னங்கள் உஜ்ஜல பிரகாசத்தை கொடுக்கறது. இருட்டல்லவோ ராத்திரியே ராத்திரியோட ராத்திரியா இல்லவோ போறார் கிளம்புறார். அப்ப இருட்டா இருக்குமே, அப்ப எங்க பிரகாசம், எப்படி பிரகாசம் கண் காணணுமே அப்படின்னா, இந்த ஆயிரம் பணங்கள்ல இருக்கக்கூடிய நாகரத்னங்கள் தான் வழிகாட்டுறது. இப்படி சர்வசக்தனா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ரூபமா அந்த வசுதேவருடைய கையில் வைத்துக்கொண்டு அந்த யசோதா பிராட்டி பக்கத்தில் கிளம்புறார். அப்பேற்பட்ட பகவானே ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தே குருவாயிரப்பா நாதா வரதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். என்னுடைய ரோகத்தை சகல வியாதியையும் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த கிருஷ்ணாவதாரத்தை ஸ்ரீ குருவாயிரப்பனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறார். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த அழகான வேளையில், மங்களகரமான ஒரு
சமயத்தில் பகவான் பிறந்த வேளையில் எல்லாருக்கும் லோகத்துக்கும் சர்வ ஐஸ்வர்யங்களும் பகவான் கொடுக்கட்டும். எல்லாரையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாரும் சுகமாக இருக்கட்டும். எந்த கஷ்டமும் இல்லாமல் பகவத் பக்தியில் முழுகி ஆனந்தத்தில் தள்ளாட வைக்கணும். பகவான் பகவத் பக்தியை எல்லாருக்கும் ஊட்டி அவளை காப்பாற்றட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். எல்லா ரோகங்களும் மாறட்டும், வியாதி மாறட்டும். நாராயணத்தோட பொருளே அதுதான். நம்மளுடைய ஆந்தரிகமாக இருக்கக்கூடிய வியாதியும் பாகிகமாக இருக்கக்கூடிய வியாதியும் ஒழியும், அதுதான் பலன். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணாவதாரம் எல்லாருடைய மனதிலையும் கிருஷ்ணன் பிறக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இந்த கிருஷ்ணாவதார வர்ணனையை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே. தன்யோஸ்மி.